வணக்கம் மகளே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெண்பன்றிகளுக்கு வந்து அடர்த்தி உணவு தயாரிக்கும் முறை எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் விவசாய யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். மகளே, இனிக்கான வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெண்பன்றிகளுக்கு வந்து அடர்த்தி உணவு தயாரிக்கும் முறை எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அடர்த்தி உணவு வந்து எது எதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினை ஸ்டேஜில், அதாவது பருவம் அடைந்து குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கிற பன்னிகளுக்கு வந்து இந்த மாதிரி அடர்த்தி உணவு கொடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து ஹோட்டல் வேஸ்ட்டோ இல்லை சாப்பாடோ கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஏறி அது வந்து வெயிட் ஓவராக ஏறிடும். அது வந்து சினை ஸ்டேஜில் அது நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில், அதாவது ஒரு 60 கிலோவுக்கு மேலே வந்து ஒரு பண்ணி வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடர்த்தி உணவு தான் கொடுக்கணும். அது வந்து எந்த பண்ணிக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வளர்க்கக்கூடிய ப்ரீடிங் பண்ணக்கூடிய பன்றிகளுக்கு வந்து நம்ம வந்து அடர்த்தி உணவு தான் கொடுக்கணும். அடர்த்தி உணவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதோடய ஃபீடு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும், அதோட வெயிட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த இன்க்ரீடியன்ட் வந்து எப்படி நம்ம தயார், நம்ம இந்த அடர்த்தி உணவு தயாரிக்க 10 பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த 10 பொருட்கள் என்னென்ன? கோதுமை, ஆரியம், கம்பு, மக்காசோளம், மூக்கு கடலை, கருவாடு தலை, சமையல் உப்பு, சிகப்பு சோளம், மினரல் மிக்ஸ் பவுடர். 10 பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அடர்த்தி உணவு தயாரிச்சிருக்கோம். இப்போ இந்த அடர்த்தி உணவு தயாரிக்கிறதுல உங்ககிட்ட ஒருவேளை அந்த பொருட்கள் இருக்கலாம், ஒருவேளை அந்த பொருட்கள் இல்லாமல் போகலாம். உங்ககிட்ட மலிவான விலையில் எந்த பொருட்கள் கிடைக்குதோ அந்த பொருட்களை வந்து அதிகமாகவும், எந்த பொருட்கள் வந்து அதிக விலையில் கிடைக்குதோ அந்த பொருட்களை குறைவாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மக்காசோளம் வந்து அதிகமாக இருக்குது, அரிசியும் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், மக்காசோளம் 50 கிலோ, அரிசி 10 கிலோ, கோதுமை 10 கிலோ, கம்பு 5 கிலோ, ஆரியம் 5 கிலோ, சோளம் 5 கிலோ, மூக்கு கடலை 5 கிலோ, கருவாடு தலை 5 கிலோ, மினரல் மிக்ஸ் பவுடர் 1 கிலோ, சிகப்பு சோளம் 5 கிலோ, ஆக மொத்தம் 100 கிலோ. எங்ககிட்ட இருக்கிறதுலே எது அதிகமாக இருக்கோ அதில் வந்து குட்டுக்கல் 50 கிலோவும் அரிசி 10 கிலோவும் எடுத்துக்கிட்டோம். மீதி 40 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் 5-5 கிலோ நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 கிலோவுக்கு வந்து நம்ம அடர்த்தி ஒன்று அரைச்சோம். 100 கிலோவுக்கு நம்ம அடர்த்தி ஒன்று அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து 140 லிருந்து 150 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அடர்த்தி ஒன்று கிடைக்கும். அந்த அடர்த்தி ஒன்றத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பன்னிக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பன்றிக்கு ஒரு நாளைக்கு காலையில் 1 கிலோ, ஈவினிங் 1 கிலோ, நீங்கள் எத்தனை பண்ணி வச்சுருந்தாலும் சரி, காலைல 1 கிலோ, ஈவினிங் 1 கிலோ கொடுத்தோம்னா, நம்ம 100 கிலோ அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 20 பன்னி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம். 20 பன்னிங்களுக்கும் காலையில் ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 நாளைக்கு வரும். 100 கிலோ வந்து 20 பன்னிக்கு 4 நாளைக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம், கரெக்டாக பயன்படுத்தலாம். நம்ம தயாரிச்சு அடர்த்தி உணத்தில் நம்ம சேர்த்துக்குரிய அந்த 10 பொருளில் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 7 பொருள் இருக்குது, மீதி அந்த 3 பொருள் வந்து தீர்ந்து போச்சு. இப்போ அந்த இருக்கிற இந்த 7 பொருள் என்னென்ன அப்படின்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கருவாடு வந்து வேஸ்டேஜ், அதாவது நீங்கள் வந்து கருவாடு வந்து அந்த கருவாடு செய்கிற இடத்துலையோ இல்லை கருவாடு விற்கிறவங்க கட்டியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலை அதுலேருந்து எடுக்கிற வேஸ்டேஜ் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது வந்து கிலோ 30 ரூபா ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காசோளம், இது பார்த்திங்கன்னா மக்காசோளம், இது பார்த்திங்கன்னா அரிசி, இது பார்த்திங்கன்னா வந்து ஆரியம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த மினரல் பவுடர், மினரல் மிக்ஸ் பவுடர். இந்த பவுடர் வந்து 1 கேஜி, ஒரு பாக்கெட் வந்து 1 கேஜி. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் சைடோ எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கால்நடை மருத்துவமனைக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து இந்த பவுடர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி சைஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சைஸ் தான் ஒரு மாட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இது வந்து எல்லா அனிமல்க்குமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த பவுடர்.
நீங்கள் வந்து இதில் ஒரு 100 கிலோவுக்கு வந்து அரைக்கும் போது இந்த 1 கிலோ இந்த பவுடர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கால்சியம் சத்து வந்து நிறைய வந்து நம்மளோட பன்றிகளுக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து இந்த பவுடர் வந்து எல்லா ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 10 பொருளையும் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 பொருள்களையும் வந்து நீங்கள் வந்து வந்து நல்லா வந்து காய வச்சுக்கணும். நீங்கள் எந்த 10 பொருள் எடுத்துக்கினாலும் சரி, நீங்கள் இதை விட நான் சொன்ன அந்த 10 பொருள் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தானியங்கள் கிடைச்சாலும் சரி நல்லது தான். அந்த தானியங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை அது ஈரப்பதமாக இருக்கும்போது அரைச்சிங்கனாலோ இல்லை ஒரு அதாவது ஈரப்பதமாக இருந்தாலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீவனம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பூர்ணம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இது சரியாக சாப்பிடாது பண்ணீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா காய ஒரு வேஸ்டேஜும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 10 பொருட்களையும் கொண்டு நாங்கள் வந்து தீவனம் அரைச்சதில் எங்களோட செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபீஸ் ஆச்சு. அதாவது ஒரு 100 கிலோ 150 கிலோ நம்மளுக்கு தீவனம் கிடச்சிது, 100 கிலோ தானியம் போட்டு 150 கிலோ தீவனம் கிடச்சிது அடர் தீவனம். அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 செலவாச்சு, அவ்வளோதான். இந்த செலவு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. கரெக்டான நம்ம வந்து 2000 ரூபாயில் வந்து அந்த 100 கிலோ அடர்த்தி ஒன்று நம்ம தயாரிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட நீங்கள் அதில் வந்து விலையை குறைச்சிக்கலாம். நம்ம இது வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது, கரெக்டாக வந்து நம்ம வந்து விலையை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரியம் வந்து கிலோ வந்து 30 ரூபா நிற்கிறாங்க, 40 ரூபா நிற்கிறாங்க ஒரு சில இடத்துல. கம்பு பார்த்திங்கன்னா 25 ரூபா நிற்கிறாங்க, சோளமும் 25 ரூபா நிற்கிறாங்க ஒரு சில இடத்துல, 30 ரூபா நிற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஊருக்கு ஏற்ற மாதிரியோ நம்மளோட வந்து அந்த விலையை வந்து நம்மளால் கரெக்டாக வந்து ஃபிக்ஸடாக இதுதான் இவ்வளோ இதில் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நம்மளால் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. தகுந்த தானியங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அடர்த்தி வேணும் தயாரிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து அரிசி வாங்கி சாப்பாடு செய்கிறதோ இல்லை ஹோட்டல் வேஸ்ட் எடுக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறதோட நீங்கள் வெளியில் போய் அடர்த்தி ஒன்று வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து ஒரு கிலோவே 50 ரூபா 55 ரூபா 70 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அடர்த்தி ஒன்று வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கிலோவே 75 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் போய் அடர்த்தி ஒன்று எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து 150 ரூபாயில் வரைக்கும் அடர்த்தி ஒன்று கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெளியில் போய் இந்த மாதிரி அடர்த்தி உணவு வந்து வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் மலிவான விலையில் நீங்களே வந்து தயார் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயாரித்த அடர்த்தி உணவத்தை பற்றி நம்ம வெளிப்படையாக நாம் வந்து சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது தவறுகளோ இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் நண்பர்கள் எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கோம். நன்றி நண்பர்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா நம்ம போட்டு 10 தானியங்களையும் போட்டு நம்ம தயாரித்து அடர்த்தி ஒன்று பார்த்திங்கன்னா இதுதான். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ரொம்ப நைஸாக வந்து நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பன்னிங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபீடு கொடுக்குறது கரெக்டாக நம்ம கொடுக்கலாம்.